பிரகதீஸ்வரர் கோயில் அதன் வரலாற்றை கூறுகிறோம், கேளுங்கள். பிரகதீஸ்வர் என்பது ஒரு தமிழ் பெயரே அல்ல, அது ஒரு சமஸ்கிருத பெயர். தமிழ் கோவிலுக்கு எப்படி சமஸ்கிருத பெயர் வந்தது தெரியுமா? பிரகா என்பது சமஸ்கிருதத்தில் மிகப்பெரிய என்றும், ஈஸ்வரா என்பது சிவனையும் குறிக்கும். 17 மற்றும் 18 நூற்றாண்டுகளில் மராத்திய மன்னர்கள் தஞ்சையை ஆண்ட காலத்தில்தான் இந்த பெயர் வந்தது. தஞ்சை பெரிய கோவிலின் உண்மையான பெயர் பெருவுடையார் கோவில். பெயர் மட்டும் தமிழல்ல, இது முழுக்க முழுக்க தமிழ் கோவில். சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். கோவிலின் கருவறையில் இருக்கும் லிங்கத்தின் உயரம் 12 அடி, அது தமிழ் உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை. லிங்க பீடத்தின் உயரம் 18 அடி, அது தமிழ் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை. கோவிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி, அது தமிழ் உயிர் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை. கருவறையின் லிங்கத்திற்கும் வெளியே இருக்கும் நந்திக்கும் நடுவே இருக்கும் தொலைவு 247 அடி, அது தமிழின் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை. இந்த கோவில் கட்டுமான பணிக்காக மொத்தம் 5000 யானைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 30 வருடமாக கட்டிய இந்த கோவிலில் தலைமை சிற்பியின் பெயர் முதல் தண்ணீர் கொடுத்த சிறுவன் பெயர் வரை அனைவரின் பெயரையும் இங்கே கல்வெட்டில் பொறித்து வைத்துள்ளனர். கோவிலின் உச்சியில் உள்ள 80 டன் கல்லை தரையில் இருந்து கோபுரத்திற்கு எடுத்துச் செல்ல மட்டும் 5 வருடங்கள் ஆகியுள்ளது. இந்த கோவில் முழுக்க முழுக்க புவி ஈர்ப்பு விசையை கணித்து கட்டிய கோவில். ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ள இக்கோவிலின் நந்தி இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய நந்தி. இந்த கோவில் கிரானைட் கற்களால் கட்டிய கோவில். ஆனால் சுற்று வட்டாரத்தில் 60 கிலோமீட்டருக்கு கிரானைட் மலைகளே கிடையாது. இது எப்படி சாத்தியம் என்று இன்றும் விளங்கவில்லை. இந்த கோவிலின் உட்புறத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்ததில் உள்ளே பல வெளிநாட்டு மனிதர்களின் உருவங்களும் வெளிநாட்டு அரசர்களின் உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும் போது 1000 ஆண்டுகளுக்கு முன்னே ராஜராஜ சோழன் பல நாட்டு மன்னர்களோடு நட்பு வைத்திருப்பது தெரிகிறது. தமிழனாய் பிறந்த ஒவ்வொருவரும் சென்று பார்க்க வேண்டிய கோவில் தஞ்சை பெரிய கோவில். ராஜராஜ சோழன் நடந்த அந்த இடத்தில் நாமும் நடந்து உணர்ச்சி பொங்குவோம். கட்டிடக்கலையில் ஓர் அற்புதம் இக்கோவில் என யுனெஸ்கோவிற்கு தெரிந்த உண்மை ஏன் நம் நாட்டிற்கு தெரியவில்லை? தாஜ்மஹாலை உலக அதிசயத்திற்கு அனுப்ப தெரிந்த நம் நாட்டிற்கு அதைவிட 1000 மடங்கு அதிசயம் நிறைந்த நம் தஞ்சை பெரிய கோவிலை ஏன் உலக அதிசயத்திற்கு முன்மொழியவில்லை? கட்டப்பட்டு கொண்டிருக்கும் போதே சாய்ந்த பீசா கோபுரம் உலக அதிசயமாம். மோசமான கட்டிடக்கலையெல்லாம் அதிசயமாக இருக்கும் போது கட்டி 1000 ஆண்டுகள் மேலாகியும் 1 டிகிரி அளவு கூட அசையாத நம் தஞ்சை பெரிய கோவில் ஏன் இன்னும் உலக அதிசயமாக அறிவிக்க முன்மொழியவில்லை? அகமும் புறமும் போற்றிய மரத்தமிழனின் மிச்சமடா நாம் தமிழையும் தமிழ் கலை நயத்தையும் போற்றி பாதுகாப்போம்.